பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 5. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர், மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கடவுளிடம் அன்றாடுகின்றேன். குறிப்பாக நற்கருணை நாதராய் நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் என்னை தேடி வந்து என்னுடைய திருமுகத்தை தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு மாட்சியை மணிமுடியாக நான் சூட்டுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது, ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொண்டு அவரை எப்பொழுதும் உள்ளத்தில் சுமக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய மாட்சியை அவர்கள் உரிமையாக்கிக் கொள்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய மாட்சி என்னவென்று நாம் பார்த்தோமே என்றால், இஸ்ரவேல் மக்களை மோய்சன் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது மோய்சன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார், நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் என்று அவர் ஆண்டவரோடு பேசுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு மறுமொழியாக, நான் மேகத்தூணாய் உன்னோடு கடந்து வருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பொழுது இரவு நேரத்திலே அவர்களை பாதுகாக்க ஒளியாகவும், பகல் நேரத்திலே பிள்ளைகள் அந்த வெயிலின் கொடுமையிலே பாலை நிலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மேக தூணாகவும் அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் கடந்து சென்றார். இதுதான் ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுகிறக்கூடிய ஒரு காரியம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்ற அவர் காலம் தாழ்த்துவதில்லை. ஒருவேளை அவர் காலம் தாழ்த்தி விட்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஏதோ ஒரு பாவம் அதை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அதிலிருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகிமைக்குள், ஆண்டவருடைய மாட்சிமைக்குள் நாம் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், அவற்றில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணி அழைத்து சென்றார். அந்த கஷ்டங்களுக்கு பிறகு அவர்கள் சந்தித்த இடம் பாலும் தேனும் நிறைந்த அந்த கானான் நாட்டிற்குள் கடந்து சென்றார்கள். ஒருவேளை நீங்களும் கஷ்டத்தோடு இருக்கலாம், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு மணிமுடியை சூட்டுவதற்காக அவர் இந்த நாளில் உங்களோடு கடந்து வருகின்றார். அப்படி என்றால் அந்த மாட்சியை சொந்தமாக்கிக் கொண்ட நாம் ஆண்டவருடைய வழியில் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு அரசராக, ஒரு அரசியாக மாற்றுகின்றார். பழைய காலங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம், ஒரு அரசனுடைய மகனையோ மகளையோ அவர்கள் முடிசூடுவார்கள். அந்த அரசருக்கு பிறகு அந்த இளவரசனோ அந்த இளவரசியோ அந்த நாட்டு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மணிமுடி சூட்டக்கூடிய நாள் வரக்கூடிய நேரத்திலே அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வருவார்கள், ஒரு இடத்தில் கூடி இருப்பார்கள். அந்த அரண்மனைக்கு முன்பாக நின்றும் அந்த முடிசூட்டும் விழாவிலே அவர்கள் பங்கு கொள்வார்கள். அதே போல்தான் ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்திலே பாவத்திலிருந்து கழுவப்பட்டு ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு மணிமுடியை சூட்டுகின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் மட்டுமே நம்மளை நிரப்பக்கூடிய தெய்வம் அல்ல, அவருடைய மணிமுடியை நமக்கு சூட்டி நம்மை அழகு பார்த்து நம்மை ஒரு அரசராக, நம்மை ஒரு அரசியாக அவர் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் நம் கடவுளுடைய கரங்களிலே அரச மகுடமாய் நாம் திகழ்வோம். திரு
பாடல்கள் 8வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் இதை நாம் வாசிக்கின்றோம். அதே போல் எசையா 62வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், உன் கடவுளுடைய கரத்தில் அரச மகுடமாய் நீ இருப்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மகுடம் என்பது ஒரு அரசனுடைய தலையில் இருக்கும். எனவே ஆண்டவர் நம்முடைய அவருடைய கரங்களில் அப்படியே நம்மை தூக்கி செல்வாராம். இணைச்சட்டம் 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தந்தை தன்னுடைய மகனை மகளை தோளில் வைத்து சுமப்பதை போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளையும் நமது குடும்பத்தையும் சுமந்து கொண்டு இருக்கின்றார். எனவேதான் அந்த ஆட்சி உரிமை வரும் பொழுது, அந்த 2வது வருகையின் பொழுது நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாய் இருக்குமே என்றால், இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து இருக்குமே என்றால், அந்த நாளிலே நாம் மகிழ்ச்சி பெற்றவர்களாக ஆட்சி உரிமை பெற்றவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கடந்து செல்வோம். திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரித்தாக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவர் நமக்கு உரிமைகளை கொடுக்கின்றார், ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுக்கின்றார், ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கின்றார், ஆண்டவர் நமக்கு மாட்சிமையை கொடுக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதே போல் மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவர் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கொடுப்பார் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவர்களை நாம் அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுதும் அவருடைய வழியில் நடக்கும் பொழுதுதான் இந்தவித ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் மணிமுடியை சூட்டந்த நாளிலே நம்மோடு கடந்து வந்திருக்கின்றார். எனவே விசுவாசத்தோடு அவரை நோக்கி சில மணித்துளிகள் நாம் ஜெபிப்போமா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த உன்னதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உண்மையிலும் உண்மையுமாக உமது வார்த்தைகள் எங்களை வலுவூட்டுகின்றன, எங்களுக்கு பலத்தை தருகின்றன. ஏனென்றால் உமது கரத்திலே நாங்கள் அழகிய மணிமுடியாய் இருப்பதற்காக நீர் எங்களை தேடி வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றீரே. அதுவும் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னத தகப்பனே, அந்த நாளிலே திருப்பாடல்கள் 8:5 வாக்கு கொடுத்தீரேன், அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர்களாக்கி மாட்சிமையும் மேன்மையும் கொடுத்திருக்கின்றீர் என்று வாசித்தோமே அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு சொந்தமானது, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உமது பிள்ளைகள் உமை நோக்கி இருக்கும் பொழுது உமை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களை புனிதராக புனிதையாக நீர் உருமாற்றுகின்றீர். இந்த நாளிலும் கூட அநேக பேர் உமை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், என் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும், என் ஆண்டவருக்கு பக்க பலனாய் இருப்பதை போல நானும் என் ஆண்டவரோடு கூட இருந்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே திடப்படுத்தும் சுவாமி. நீர் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் நோக்கி செபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீரே எங்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, இந்த நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமது குரலை கேட்டிருக்கின்றார். அவருடைய கரங்களில் நாம் ஒரு மகுடமாக, மாட்சிமை பொருந்திய பிள்ளைகளாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.